திமுக ஆட்சி அமைந்தவுடன் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளே போவது உறுதி. தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜி வி மணிமாறனை ஆதரித்து நம்பியூர் பேருந்து நிலையம் முன்பு திமுக இளைஞரணி மாநில செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கு குடியிருந்த பொதுமக்கள் முன்னிலையில் அவர் பேசிய போது, எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி தோற்கப் போவது உறுதி, அங்கு உதயசூரியன் வெற்றி பெறப் போகிறது, அதேபோல் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அமைச்சர் செங்கோட்டனையும் தோக்கடிக்க வேண்டும், அதற்காக இனி வரும் 8 நாட்கள் தொண்டர்கள் சாப்பாடு தூக்கமில்லாமல் திமுக வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்றார். நான் எத்தனை 1000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறேனோ அதைவிட 1000 வாக்குகள் அதிக வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் மணிமாறனை வெற்றி பெற செய்ய வேண்டும். மோடி உங்கள் மீது மட்டுமல்ல என் மீதும் கோபத்தில் உள்ளார். மோடி என் மீது இன்று தாராபுரத்தில் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டு சசிகலாவின் காலை பிடித்து குறுக்கு வழியில் முதல்வரானவர் பழனிசாமி. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என 78 கோடியில் அடிக்கல் நாட்டினார்கள். ஆனால் 1 செங்கலை மட்டும் வைத்துவிட்டு சென்று விட்டனர். அந்த 1 செங்கலையும் நான் எடுத்து வந்துவிட்டேன். 4 நாட்களாக மருத்துவமனையை காணவில்லை என தேடி வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அமைச்சர் செங்கோட்டையன் செய்துள்ள ஊழல்கள் குறித்து விசாரணை செய்யப்படும். செங்கோட்டையனை போல ஒரு அமைச்சர் இனி பிறந்துதான் வர வேண்டும். காலையில் சென்னை விமான நிலையத்தில் பொது தேர்வு இல்லை என்பார், மாலை கோவையில் பொது தேர்வு உண்டு என்பார். கொரோனா காலத்தில் கொரோனாவை விட மாணவர்களை அதிகமாக பயமுறுத்தியது செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் பள்ளி கல்வித்துறையில் செய்த பல குளறுபடிகளாலும் ஆன்லைன் வகுப்பு மூலம் நடத்தப்படும் பாடங்கள் புரியாமலும் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். திமுக ஆட்சி அமைந்த பின் இந்த பகுதியில் அதிகம் உள்ள பனை தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதே மாதிரிதான் நம்முடைய அமைச்சர் திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாங்க. செங்கோட்டையன் மாதிரி ஒரு அமைச்சர் உலகத்துக்கு இனிமே பிறந்துதான் வரணும். சென்னை விமான நிலையத்துல ஒரு விஷயம் பேசுவாரு, விமான நிலையத்துல ஏறி பறந்து போய் கோயம்புத்தூர்ல போய் இறங்கி கோயம்புத்தூர் விமான நிலையத்தை அதை அப்படியே மாத்தி பேசுவாரு. அதுக்கு பல உதாரணம் இருக்கு. ஈரோடு வந்தா காலையில ஒண்ணு பேசுவாரு, சென்னைக்கு வந்தா நைட்டு வேற மாத்தி பேசுவாரு. தேவர் அம்மையார் உயிரோடு இருந்த போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் எல்லாம் பந்தாடினாரு. ஆனா செங்கோட்டையை மாத்தி மாத்தி பள்ளி கல்வித்துறையே பந்தாடிட்டாரு. கொரோனா காலத்துல கொரோனாவோட செங்கோட்டையனோட டார்ச்சர் தாங்காம பசங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. மாணவர்கள் அதிகமா பயமுறுத்தினது கொரோனா கிடையாது, அமைச்சர் செங்கோட்டையன். இவரது உலகர்கள் தேதி வரைய சொல்லுமா? பிப்ரவரி 22 2019 ஆண்டு 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு கட்டாயம்னு ஈரோட்டில் சொன்னார். மாலையில கோவை விமான நிலையத்துல 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு அவசியமே இல்லை அப்படின்னு. செப்டம்பர் 13 2019 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு கட்டாயம்னு தமிழக அரசு மாற்றி அறிவிச்சது. உடனே போராட்டங்க மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுடனே பிப்ரவரி 4 2020 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு கிடையாதுன்னு மீண்டும் மாற்றி அறிவிச்சாரு. கொரோனா உச்சத்தில் இருந்த போதும் இவர் சும்மா நிக்கிறார். 10ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கு ஜூன் 3ஆம் வாரத்துல தேர்வு பொது தேர்வு நடத்தப்படும் திருப்பி மாத்தி பேசினாரு. கொரோனா காலத்துல தேர்வு கூடாதுன்னு பல பேர் சொன்னோன்னு ஜூன் 1 முதல் ஜூன் 12 வரை 10ஆம் வகுப்பு பொது தேர்வு நடக்குது குடிவாரம் பிடிச்சாரு. நான் நேரா போய் கோட்டையில போய் அந்த செங்கோட்டையில போய் பார்த்து தேர்வு நடத்தாதீங்க, கல்வி முக்கியம், ஆனா கல்வியை விட மாணவர்களோட உயிர் முக்கியம் சொல்லி நான் பொது தேர்வு நடத்த கூடாதுன்னு கோரிக்கை வச்சேன். தலைவரை நம்பி வச்சாரு. மாணவர்கள் காலாண்டு அரையாண்டு சேரும் போது அடிப்படையாலும் வருகை பதவியில் நடிப்பதாலும் தேர்ச்சி அறிவிக்கப்படும் அறிவிச்சார். ஆனா தனி தேர்தலுக்கு என்ன நிலையில இப்ப வரைக்கும் அறிக்கவே இல்லை. கொரோனா காலத்துல ஆன்லைன் கிளாஸ் எவ்வளவு பெரிய குளறுபடி நடந்து தெரியுமா? ஆன்லைன் கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ் நடத்தக்கூடாதுன்னு சென்னை விமான நிலையத்தில் சொன்ன செங்கோட்டையன் கோவை விமானத்தில் போய் ஆன்லைன் கிளாஸ் நடத்தலாம்னு சொன்னாரு. கொரோனா காலத்துல டிசம்பர் 2020 வரை பள்ளிகள் திறக்கப்படாதுன்னு சொன்ன செங்கோட்டையன் அக்டோபர் 1 2020 10, 11, 12 வகுப்புகளுக்கு பள்ளி திறக்கப்படும் மாத்தி பேசினாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசி ஆன்லைன் கிளாஸ் கொளறுபடியில மாணவர்கள் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கம்மா. ஆன்லைன் கிளாஸ் எங்களுக்கு புரியல, தலைவர் சொன்னாரு எல்லாத்தையும் சரி பண்ணுங்க.
மாணவர்களுக்கு அரியர் சொல்லா ஃப்ரீதர சும்மா சொன்னாரு. சொந்த தகவல போஸ்டர் அடிச்சு விட்டாங்க. மாணவர்களுடைய கடவுளா கல்வி கடவுள். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் ஒரே கொட்டு கொட்டுச்சு, அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி மாத்தி மாத்தி பேசி மக்கள் கிட்ட எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சுன்னா கல்வி உரிமை இன்னொரு உரிமை விட்டு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, கலைஞர் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவு தேர்வு வரல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவு தேர்வு கிடையாது, முடியாதுட்டாங்க. கல்வி மாநில உரிமை, மத்திய அரசு இதை தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு இந்த ரெண்டு அடிமைகளும் சேர்ந்து யாரு அடிமைகளும் சேர்ந்து நீட் தேர்வு நுழைச்சாங்கம்மா. அனிதான் ஒரு முதல் பொண்ணு, அரியலூர் மாவட்டம் சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்து விவசாய குடும்பத்து பொண்ணு. எனக்கு நீட் தேர்வு வேணாலும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி பார்த்துச்சு. நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா, 1200 to 1176 மார்க் வாங்கிச்சு. மருத்துவராமன் ஆசைப்பட்டுச்சு. நீட் தேர்வு கொண்டு வந்து திணிச்சாங்கம்மா. எல்லாரும் எதிர்த்தோம், பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் எதிர்த்தாங்க. அதிமுக காரன் எதிர்க்கிறேன்னு சொன்னா நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம்னு போய் சொன்னான். போய் சொல்லி நீட் தேர்வை திணிச்சு முதல் பலி அனிதா. கொலைய தற்கொலையாவது அனிதால ஆரம்பிச்சதுமா. இந்த 3 வருஷத்துல மட்டும் அனிதா, கோயம்புத்தூர்ல சுபஸ்ரீ, பிரதீபா, மோனிஷா, திருச்சியில சுபஸ்ரீ, தனலட்சுமி, கீர்த்தனா, ஏஞ்சலினா, வைசியா, ரீதுஸ்ரீ, ஜோதிஸ்ரீ, ஆதித்யா, மோத்திலால், விக்னேஷ், 14 குழந்தைங்க இந்த 3 வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுக்கு பயந்து நீட் தேர்வு வேணான்னு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. 14 குழந்தைங்கம்மா மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தப்பா தலைவர் அறிவிச்சிருக்கிறார், உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். மாணவர்களே கவலைப்படாதீங்க, திமுக ஆட்சி வந்துச்சுன்னா முதல் வேலை தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு தலைவர் அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, மாணவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் தள்ளுபடி. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.